வணக்கம் அனைவருக்கும். இனிய வணக்கங்கள். இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறது 12வது வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 5 கூட்டாளி சேர்ப்புல இருந்து பயிற்சி கணக்கு எண் 16 தேர்வு. முதல்ல கணக்கு படிச்சிடலாம். பயிற்சி கணக்கு எண் 16, மாலா மற்றும் அனிதா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்ற விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வருகின்றனர். மெர்சி என்பவர் 1:5 லாப விகிதத்தில் கூட்டாண்மையில் புதிய கூட்டாளியாக சேருகின்றார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கிடவும். சோ கணக்க படிச்சிட்டோம். கணக்குக்கான தீர்வுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல போன கணக்கோட இந்த கணக்கு எப்படி வேறுபட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்த கணக்குகள்ல புதிய கூட்டாளி சேருவாங்க, பழைய கூட்டாளி புதிய கூட்டாளிக்கு எவ்வளவு விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கறத விகிதத்திலேயோ அல்லது பங்குலையோ அல்லது பாகத்திலேயோ சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கணக்குகள்ல புதிய கூட்டாளி சேர்றாங்க, பழைய கூட்டாளி எவ்வளவு விட்டு கொடுக்கறாங்க அப்படிங்கறத எங்கேயும் சொல்லவே இல்லை. சோ இதுதான் முந்தைய கணக்குக்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கணக்குக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு. புரியுதுங்களா? சுருக்கமா சொல்லணும்னா, பழைய கணக்குகள்ல பழைய கூட்டாளிகள் விட்டு கொடுக்கக்கூடிய தியாக விகிதமானது கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கணக்குகள்ல பழைய கூட்டாளி எவ்வளவு விட்டு கொடுக்கறான் அப்படிங்கறதே சொல்லவே இல்லை. இந்த நிலையில எப்படி நாம புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கண்டுபிடிக்க போறோங்கிறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? பழைய கூட்டாளிகளின் தியாக விகிதம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னம்னா, புதிய லாப பகிர்வு விகிதம் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் பழைய லாப பங்கு பெருக்கல் மீதமுள்ள பங்கு. சோ ஃபார்முலா கொஞ்சம் வந்து மாறுது. கணக்குகள்ல பழைய லாப பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கும், மீதமுள்ள பங்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காது. அதனால நாம முதல்ல மீதமுள்ள பங்கை கண்டுபிடிக்கணும். மீதமுள்ள பங்கை கணக்கிடணும்னா அதற்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். மீதமுள்ள பங்கு கணக்கிடுவதற்கான ஃபார்முலா 1 - புதிய கூட்டாளியினுடைய லாப பங்கு. 1 அப்படிங்கிறது மொத்த கூட்டாளிகளுடைய லாப பங்கு அளவை நம்ம 1 அப்படின்னு குறிப்பிடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது புதிய கூட்டாளியினுடைய லாப பங்கு அப்படின்னா என்ன? புதுசா எந்த கூட்டாளி வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லாப அளவு தான் புதிய கூட்டாளியினுடைய லாப அளவு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இந்த கணக்குல மெர்சி அப்படிங்கிறவங்க நாம கூட்டாண்மையில சேர்த்திருக்கோம். சோ அவங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய 1:5 லாப விகிதம் தான் புதிய கூட்டாளியினுடைய லாப பங்கு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? சோ அப்ப மீதமுள்ள பங்கு கணக்கிடுவதற்கு தேவையான மொத்த கூட்டாளிகளுடைய லாப பங்கும் இருக்கு, புதிய கூட்டாளிகளுடைய லாப பங்கும் இருக்கு. அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்மளால மீதமுள்ள பங்கை கண்டறிய முடியும். சோ முதல்ல நாம மீதமுள்ள பங்கை கண்டுபிடிச்சிடலாம். Therefore, மீதமுள்ள பங்கு = 1 - புதிய கூட்டாளியினுடைய லாப பங்கு. சோ மெர்சினுடைய லாப பங்கு 1/5. புரியுதுங்களா? சோ இந்த கணக்குகள்ல ஒரு முழு எண்ணை பின்னத்துல இருந்து நாம கழிக்க போறோம். பின்னத்தை முழு எண்ல இருந்து கழிக்க முடியாது. அதனால முழு எண்ணை ஒன்னா பின்னமா மாத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா குறுக்கு பெருக்கல் செய்து மீதமுள்ள பங்கை வந்து நாம கணக்கிடணும். இந்த கணக்குல நாங்க உங்களுக்கு குறுக்கு பெருக்கல் செஞ்சு எப்படி மீதமுள்ள பங்கை கண்டறிவதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். முதல்ல அடிமானத்தையும் முழு எண்ணையும் பெருக்கி மேல எழுதிக்கோங்க. அடிமானம் 5, முழு எண் 1. அப்ப 1 - 5 - 5. புரியுதுங்களா? இந்த 5 இருந்து கழித்தல் 1 போட்டுக்கோங்க. அடுத்தது பகுதியையும் முழு எண்ணையும் பெருக்குங்க. பகுதி அப்படிங்கறது மேல, மேல இருக்கக்கூடிய எண்ணையும் முழு எண்ணையும் பெருக்க சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப பகுதியில இங்க 1 இருக்கு, முழு எண்ணும் 1 இருக்கு. அப்ப 1 - 1 வந்து எவ்வளவு? 1. புரியுதுங்களா? ரைட். இப்ப அடிமானத்துல என்ன எண் இருக்கோ அந்த எண்ணை அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க. அடிமானத்துல என்ன எண் இருந்தது? 5. அப்ப அந்த 5 எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப இத ரெண்டையும் நீங்க எளிமையா என்ன பண்ணிடலாம்? கழிச்சிடலாம். புரியுதுங்களா? 5 - 1 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு? 4. புரியுதுங்களா? அடிமானம் எவ்வளவு? 5. சோ அப்ப மீதமுள்ள பங்கு அப்படிங்கிறது 4/5. சோ புரியுதுங்களா? சோ இந்த கணக்குகள்ல பின்ன கழித்தல நாம குறுக்கு பெருக்கல் மூலமா செஞ்சிருக்கோம். கவனமா பாத்துக்கோங்க. புதிய லாப விகிதத்துக்கு தேவையான மீதமுள்ள பங்கை வந்து நாம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நாம கண்டுபிடிக்கக்கூடியது புதிய லாப விகிதம். புதிய லாப விகிதம் கண்டுபிடிக்கணும்னா அதற்கான ஃபார்முலா பழைய லாப பங்கு பெருக்கல் மீதமுள்ள பங்கு. ஓகேங்களா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? பழைய லாப பங்கு. அப்ப பழைய லாப பங்கு எவ்வளவுன்னு நம்ம எழுதிடலாம். இந்த கணக்குகள்ல மொத்தம் 3 கூட்டாளிகள். முதல் கூட்டாளி மாலா, 2வது கூட்டாளி அனிதா, 3வது கூட்டாளி மெர்சி. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்னது?
பழைய லாப பங்கு. புரியுதுங்களா? ரைட். மாலாவினுடைய பழைய லாப பங்கு வந்து எவ்வளவு? 3/5. ஓகேங்களா? மாலாவினுடைய பழைய லாப பங்கு 2/5. மெர்சிக்கு எதுவும் வராது. புரியுதுங்களா? அடுத்தது புதிய லாப விகிதத்தின்படி நமக்கு தேவையானது என்னது? மீதமுள்ள பங்கு. மீதமுள்ள பங்கு வந்து நம்ம கணக்கிட்டோம். சோ அப்ப பழைய லாப பங்கும் இருக்கு, மீதமுள்ள பங்கும் இருக்கு. அப்ப இத ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம புதிய லாப விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். Therefore, புதிய லாப விகிதம் ஈக்குவல் டு பழைய லாப பங்கு பெருக்கல் மீதமுள்ள பங்கு. இந்த கணக்குகள்ல பழைய லாப பங்கு அப்படிங்கிறது 3/5. புரியுதுங்களா? இது கூட பெருக்கல் மீதமுள்ள பங்கு. மீதமுள்ள பங்கு எவ்வளவு? 4/5. புரியுதுங்களா? இதே போல அனிதாவுக்கும் செஞ்சிருவோம். அனிதாவுக்கான பழைய லாப பங்கு 2/5. புரியுதுங்களா? இது கூட பெருக்கல் மீதமுள்ள பங்கு 4/5. புரியுதுங்களா? மெர்சிக்கு எதுவும் வராது. டேஷ் போட்டுடலாம். ரைட். இப்ப இது பின்ன பெருக்கல். பின்ன பெருக்கலை பொறுத்தவரை அடிமானத்தை நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம டைரக்டா பெருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ரைட். 3 4 பெருக்குனா 4 3 12, 5 5 பெருக்குனா 5 5 25. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இதே போல அனிதாவுக்கு நாம செஞ்சிடலாம். அனிதாவுக்கும் பின்ன பெருக்கல் தான். பின்ன பெருக்கத்துல அடிமானம் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா நாம பாக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம டைரக்டா பகுதியையும் பகுதியையும் தொகுதியும் தொகுதியையும் பெருக்கிடலாம். சோ பகுதியை பெருக்கும் பொழுது 4 2 8, தொகுதியை பெருக்கும் பொழுது 5 5 25. புரியுதுங்களா? அடுத்தது இப்ப மெர்சிக்கான புதிய லாப விகிதத்தை நாம கணக்கிடணும். மெர்சிக்கு புதிய லாப விகிதம் கணக்கிடும் பொழுது மொத்த லாப அளவுல இருந்து பழைய கூட்டாளிகளுக்கான புதிய லாப அளவை கழிச்சிட்டோம்னா அதுதான் மெர்சிக்கான புதிய லாப விகிதம். புரியுதுங்களா? ரைட். இந்த கணக்குகள்ல மொத்த லாப அளவு அப்படிங்கிறது எவ்வளவு? 25. இந்த 25 எங்க இருந்து வந்தது? அடிமானத்துல 25 இருக்கு இல்லையா, அதுதான் மொத்த லாப அளவு அப்படிங்கிறது. அதுதான் இந்த 25. புரியுதுங்களா? சோ 25ல இருந்து பழைய கூட்டாளிகளுக்கான புதிய லாப அளவை கழிச்சிடணும். புரியுதுங்களா? பழைய கூட்டாளிகளுக்கான புதிய லாப அளவு எவ்வளவு? மாலாவுக்கு 12, அனிதாவுக்கு 8. புரியுதுங்களா? இத வந்து நாம என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். கழிச்சிடலாங்களா? 25 - 12 8 எவ்வளவு? 20. அப்ப 25ல 20 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு? 5. அப்ப 5/25 தான் மெர்சிக்கான புதிய லாப பங்கு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? புதிய லாபத்தை நாம பங்குல சொல்லிட்டோம். அடுத்தது நாம இத விகிதத்துல சொல்லணும். Therefore, புதிய லாப விகிதம் ஈக்குவல் டு விகிதத்துல சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? அடிமானங்களை விட்டுட்டு பகுதியில என்ன எண் இருக்கோ அந்த எண் மட்டும் சொன்னா போதுமானது. மாலா 12, அனிதா 8, மெர்சி 5. சோ அப்ப புதிய லாப விகிதம் 12:8:5. இந்த 3 எண்ணுக்கும் பொதுவான எண் வந்து இல்ல, அதனால இதை நம்மளால இதுக்கு மேல சுருக்க முடியாது. அப்படியே நாம என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். புரியுதுங்களா? சோ அப்ப புதிய லாப விகிதம் வந்து நாம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் இந்த கணக்குகள்ல நாம கண்டுபிடிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்னது? தியாக விகிதம். தியாக விகிதம் கணக்கிடணும்னா அதற்கான ஃபார்முலா, பழைய கூட்டாளிகளின் தியாகம் ஈக்குவல் டு பழைய லாப பங்கு கழித்தல் புதிய லாப பங்கு. சோ முதல்ல நமக்கு தேவையானது வந்து என்னது? பழைய லாப பங்கு. பழைய லாப பங்கு மாலாவுக்கு 3/5, அனிதாவுக்கு 2/5, மெர்சிக்கு எதுவும் வராது. அடுத்தது நமக்கு தேவையானது புதிய லாப பங்கு. புதிய லாப பங்கு, புதிய லாப பங்கு நாம இப்பதான் கண்டுபிடிச்சோம். சோ அதுல இருந்து நாம எளிமையா எடுத்து எழுதிக்கலாம். மாலாவுக்கான புதிய லாப பங்கு 12/25, அனிதாவுக்கான புதிய லாப பங்கு 8/25,
மெர்சிக்கு நாம தியாகம் கண்டுபிடிக்க மாட்டோம், அதனால நாம டேஷ் போட்டுக்கிறோம் புதிய லாப பங்குக்கு, ஓகேங்களா. அல்லது மெர்சிக்கான புதிய லாப பங்கான 5/25 கூட நீங்க எழுதிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ பழைய கூட்டாளிகளின் தியாகம் கண்டுபிடிப்பதற்கு தேவையான பழைய லாப பங்கும் இருக்கு, புதிய லாப பங்கும் இருக்கு. அப்ப இதை ரெண்டையும் வச்சுட்டு நாம தியாகத்தை கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் தியாக விகிதம் ஈக்குவல் டு பழைய லாப பங்கு. ஸோ பழைய லாப பங்கு அப்படிங்கிறது 3/5 இதுல இருந்து கழித்தல் புதிய லாப பங்கு 12/25. புரியுதுங்களா? இதே போல அனிதாவுக்கு நாம செஞ்சிடலாம். பழைய லாப பங்கு 2/5 இதுல இருந்து கழித்தல் புதிய லாப பங்கு 8/25. மெர்சிக்கு எதுவும் வராது, ரைட். இப்ப பின்ன கழித்தல். சோ பின்ன கழித்தல்ல அடிமானங்கள் ரெண்டு எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா இந்த கணக்குகள்ல ஒரே மாதிரி இல்ல. அப்ப ரெண்டு எண்ணையும் ஒப்பிட்டு பார்த்து எந்த எண் பெருசா இருக்கு அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும். 5/25, அப்ப எந்த எண் பெருசு? 25 தான் பெருசு. அப்ப சின்ன எண்ணை நாம என்னவா மாத்தணும்? 25 மாற்ற வேண்டும். அப்ப 5/25 மாத்தணும்னா என்ன எண்ணால பெருக்கணும்? 5 எண்ணால பெருக்கணும்னா 25 மாறும். புரியுதுங்களா? சோ அடிமானத்தை என்ன எண்ணால பெருக்கிறோமோ அதே எண்ணை நாம பகுதியாலையும் பெருக்க வேண்டும். பழைய லாப பங்கான 3/5 இப்ப நாம எத்தனால பெருக்க போறோம்? 5 பெருக்க போறோம். ஏன் 5 பெருக்கிறோம்? பின்ன கழித்தல் செய்ய வேண்டி இருக்கு. பின்ன கழித்தல் செய்யும் பொழுது அடிமானங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். சோ அடிமானத்தை ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நாம 5 பெருக்கிறோம். புரியுதுங்களா? ரைட். 3 5 பெருக்குனா 15, 5 பெருக்குனா 25. பாருங்க, இப்ப பழைய லாபத்தினுடைய அடைமானம் 25 இருக்கு, புதிய லாபத்தினுடைய அடிமானமும் 25 இருக்கு. அப்ப ரெண்டும் எப்படி இருக்கு? சமமாக இருக்கிறது. புரியுதுங்களா? ரைட். இதே போல அனிதாவுக்கும் செஞ்சிடலாம். அனிதாவுக்கு 2/5 பழைய லாப பங்க நாம இப்ப 5/5 பெருக்க போறோம். 5/5. புரியுதுங்களா? ரைட். இப்ப பெருக்கணும் அப்படின்னோம்னா 5 2 10 5 5. புரியுதுங்களா? மெர்சிக்கு எதுவும் வராது, ஓகேங்களா. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ரைட். இப்ப அடிமானங்கள் ரெண்டு ஒரே மாதிரி வந்ததுனால நாம பின்ன கழித்தல செஞ்சிடலாம். ரைட். பழைய லாப பங்கு இனிமேல் 15/25. புரியுதுங்களா? இதுல இருந்து கழித்தல் புதிய லாப பங்கு 12/25. புரியுதுங்களா? ரைட். அடிமானங்கள் ரெண்டு எப்படி இருக்கு? ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப பின்ன கழித்தல் செஞ்சிடலாம் இல்லையா? செய்யலாம். 12 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு? 3. அடிமானத்தை நாம எப்பயும் கழிக்க மாட்டோம். சோ அதை அப்படியே நாம எழுதிக்கலாம். 3/25. புரியுதுங்களா? இதே போல அனிதாவுக்கு நாம செஞ்சிடலாம். அனிதாவினுடைய பழைய லாப பங்கு இனிமே 10/25. புரியுதுங்களா? இதுல இருந்து கழித்தல் புதிய லாப பங்கு 8/25. பாருங்க, அடிமானங்கள் ரெண்டு ஒரே மாதிரி வந்துருச்சு. சோ பின்ன கழித்தல் நாம செஞ்சிடலாம். 10/8 போச்சுன்னா மீதி 2. அடிமானத்தை அப்படியே நாம எடுத்து எழுதிக்கலாம். அப்ப 2/25. மெர்சிக்கு எதுவும் வராது. அப்ப தியாக பங்கு 3/25, 2/25. சோ தியாகத்தை பங்குல சொல்லிட்டோம். அடுத்தது நாம விகிதத்துல சொல்லணும். சோ தியாக விகிதம் ஈக்குவல் டு மாலாவுக்கு 3, அனிதாவுக்கு 2, மெர்சிக்கு எதுவும் வராது. அப்போ தியாக விகிதம் 3:2. புரியுதுங்களா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்குகள்ல முதல் கணக்கு மட்டும்தான் நம்ம தியாக பங்கு விகிதம் கண்டுபிடிச்சோம். அடுத்தது இப்பதான் நம்ம தியாக விகிதத்தை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? சோ தியாக விகிதம் கண்டுபிடிக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா மதிப்பெண் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். புரியுதுங்களா? சோ இந்த கணக்கு நமக்கு ரொம்பவே முக்கியமானது. பழைய கூட்டாளிகளுக்கான தியாக விகிதம் கொடுக்காத பொழுது எப்படி நாம புதிய லாப விகிதத்தையும் தியாக விகிதத்தையும் கணக்கிட்டோம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நாம பார்த்தோம். புரியுதுங்களா? ரைட். இப்ப நாம அடுத்த கணக்க பாத்திரலாம். அடுத்தது நாம பார்க்கக்கூடியது பயிற்சி கணக்கு எண் 17. அம்பிகா, தரணி மற்றும் பத்மா மூவரும் ஒரு கூட்டாமை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அம்மூவரும் 5:3:2 என்ற விதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ரம்யா என்பவரை 25% லாபம் தருவதாக கூட்டாண்மையில் அனுமதித்தனர். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடவும்.
போன கணக்கு போலவேதான் இந்த கணக்குகளும், இந்த கணக்குலயும் பழைய கூட்டாளிகளுக்கான தியாக விகிதமானது கொடுக்கப்படல, புரியுதுங்களா? ஆனா போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. போன கணக்குல புதிய கூட்டாளிகளை கூட்டாண்மையில சேர்க்கும் பொழுது 1/5 என்ற லாப விகிதத்துல சேர்த்தாங்க. இந்த கணக்குகள்ல புதிய கூட்டாளியை சேர்க்கும் பொழுது 25% லாபத்துல சேர்த்திருக்காங்க. அதாவது போன கணக்குல புதிய கூட்டாளிகளுக்கான லாபமானது பின்னமாகவும் இந்த கணக்குகள்ல புதிய கூட்டாளிகளுக்கான லாபமானது சதவீதத்திலையும் கொடுத்திருக்கிறாங்க. சோ சதவீதமா கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி நாம புதிய லாப பகிர்வு வீதம் கண்டுபிடிக்க போறோங்கிறத தான் பார்க்க போறோம், புரியுதுங்களா? ரைட். புதிய லாப வீதம் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம், பழைய லாப பங்கு பெருக்கல் மீதமுள்ள பங்கு. கணக்குகள்ல மீதமுள்ள பங்கு இருக்காது, அதனால முதல்ல நம்ம மீதமுள்ள பங்கை கண்டுபிடிக்கணும். மீதமுள்ள பங்கு ஈக்குவல் டு 1 - புதிய கூட்டாளியினுடைய லாப பங்கு, புரியுதுங்களா? சோ லாப பங்கு நமக்கு இந்த கணக்குல எப்படி இருக்கு, 25% இருக்கு. அப்ப முதல்ல நாம புதிய கூட்டாளிகளுக்கான லாப பங்க சதவீதத்திலிருந்து பின்னமா மாத்தணும். மாத்திரலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் புதிய கூட்டாளியின் பங்கு, புதிய கூட்டாளியின் லாப பங்கு, புரியுதுங்களா? இங்க புதிய கூட்டாளியின் லாப பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு, 25%. சோ இந்த 25% தான் நாம இப்ப பின்னமா மாத்த போறோம். பின்னமா மாத்தும் பொழுது 25% எப்படி மாறும், 25/100 ஆக மாறும். 100 அப்படிங்கிறது என்னன்னா சதவீதம் என்னைக்கும் 100 சமம், அதனாலதான் அடிமானத்தை நாம 100 அப்படின்னு வச்சிருக்கோம், புரியுதுங்களா? சோ 25 நாம மேல எழுதியிருக்கோம், புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இப்ப நம்ம புதிய கூட்டாளிகளுடைய லாப பங்கை 25/100 அப்படின்னு கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெய் இன்னமும் நம்மளால சுருக்க முடிஞ்சதுன்னா கட்டாயமா சுருக்கலாம். என்னைக்குமே அதிகபட்ச எண்ணெய் வச்சு செய்யாதீங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். பெருக்கும் பொழுதோ அல்லது கழிக்கும் பொழுது நமக்கு சிரமத்தை கொடுக்கும், புரியுதுங்களா? பின்னத்தை நம்ம எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவுக்கு சின்ன நம்பரா சுருக்கிறது நமக்கு நல்லது, புரியுதுங்களா? பின்னத்தை சுருக்கும் பொழுது பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால வகுபட வேண்டும், புரியுதுங்களா? சோ இங்க நமக்கு இருக்கிறது பகுதியில 25, தொகுதியில 100. சோ இப்ப பகுதியில் இருக்கக்கூடிய 25 தொகுதியில் இருக்கக்கூடிய 100 ஒரே எண்ணால நாம வகுக்கலாம். எந்த எண்ணால வகுக்கலாம், முதல்ல 25 இந்த எண்ணை வந்து நம்மளால வகுக்க முடியும், புரியுதுங்களா? எப்படி, ஓர் 25, 4/25, 100, புரியுதுங்களா? அப்ப 25/100 சுருக்க வடிவம் தான் 1/4 அப்படிங்கிறது, புரியுதுங்களா? சோ பின்னத்தை எவ்வளவு சின்ன நம்பரால நம்ம சுருக்கிறோமோ அது நமக்கு ரொம்பவே நன்மை வைக்கக்கூடியதா இருக்கும், புரியுதுங்களா? சோ இப்ப புதிய கூட்டாளியுடைய லாப பங்கை நாம பின்னத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அடுத்தது நாம கண்டுபிடிக்க வேண்டியது மீதமுள்ள பங்கு, புரியுதுங்களா? சோ மீதமுள்ள பங்கு ஈக்குவல் டு 1 - புதிய கூட்டாளியினுடைய லாப பங்கு. இங்க புதிய கூட்டாளியுடைய லாப பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு, 1/4, புரியுதுங்களா? சோ போன கணக்குகள்லயே முழு எண்ணையும் பின்னத்தையும் கழிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் குறுக்கு பெருக்கல் மூலமா, அதை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். முதல்ல அடிமானத்தையும் முழு எண்ணையும் பெருக்கிடலாம். 4 - 1 = 4, புரியுதுங்களா? இந்த 4 இருந்து பகுதியையும் முழு எண்ணையும் பெருக்கி வர எண்ணெய் கழிச்சிடணும். இங்க பகுதியில 1 இருக்கு, தொகுதியில 1 இருக்கு, அப்ப 1 - 1 பெருக்குனா 1, புரியுதுங்களா? ரைட். அடிமானம் நமக்கு எவ்வளவு, 4, புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்ப 4 - 1 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு, 3. அப்ப 3 அடிமானம் எவ்வளவு, 4. அடிமானத்தை நம்ம என்னைக்கு என்ன பண்ண மாட்டோம், கழிக்க மாட்டோம், புரியுதுங்களா? சோ இதுதான் மீதமுள்ள பகுதி. சோ போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி இனிமே எப்பயும் போல பழைய லாப விகிதத்தை வச்சுட்டு நாம மீதமுள்ள பகுதியை கண்டுபிடிச்சிடலாம், புரியுதுங்களா? இந்த கணக்குகள்ல மொத்தம் 4 கூட்டாளிகள் இருக்காங்க. முதல் கூட்டாளி அம்பிகா, 2வது கூட்டாளி தரணி, 3வது கூட்டாளி பத்மா, 4வது கூட்டாளி ரம்யா, ஓகேங்களா? இப்ப புதிய லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவையானது பழைய லாப விகிதம். இந்த கணக்குகள்ல அம்பிகாவுக்கான பழைய லாப விகிதம் 5/10, தரணிக்கான பழைய லாப விகிதம் 3/10, பத்மாவுக்கான பழைய லாப விகிதம் 2/10,
ரம்யாவுக்கான பழைய லாப விகிதம் எதுவும் இருக்காது. புரியுதுங்களா? சோ அடுத்தது நமக்கு தேவையானது மீதமுள்ள பகுதி. மீதமுள்ள பகுதியை வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இப்ப நமக்கு புதிய லாப விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான பழைய லாப பங்கும் இருக்கு, மீதமுள்ள பங்கும் இருக்கு. அப்ப இதை ரெண்டையும் வச்சுட்டு நாம புதிய லாப விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ தேர்ஃபோர் புதிய லாப விகிதம் ஈக்குவல் டு பழைய லாப பங்கு பெருக்கல் மீதமுள்ள பங்கு. அம்பிகாவுக்கான பழைய லாப பங்கு 5/10. புரியுதுங்களா? அடுத்தது இதுல இருந்து பெருக்கல் மீதமுள்ள பங்கு. மீதமுள்ள பங்கு எவ்வளவு? 3/4. புரியுதுங்களா? இதே போல தரணிக்கும் நம்ம செஞ்சிடலாம். தரணிக்கான பழைய லாப பங்கு 3/10. இதுல இருந்து பெருக்கல் மீதமுள்ள பங்கு 3/4. புரியுதுங்களா? இதே மாதிரி பத்மாவுக்கும் செஞ்சிடலாம். பத்மாவுக்கான பழைய லாப பங்கு 2/10. புரியுதுங்களா? இதுல இருந்து பெருக்கல் மீதமுள்ள பங்கான 3/4 பெருக்கணும். 3/4. புரியுதுங்களா? ரம்யாவுக்கு எதுவும் வராது. ரைட். மீண்டும் பின்னப்பெருக்கல். பின்னப்பெருக்கல் செய்யும் பொழுது நம்ம அடிமானம் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம டைரக்டா பெருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ரைட். அம்பிகாவுக்கான புதிய லாப விகிதம் 5 3 பெருக்குனா 5 3 15, 5 40. அப்ப அம்பிகாவுக்கான புதிய லாப விகிதம் 15/40. புரியுதுங்களா? இதே போல தரணிக்கும் பெருக்கிடலாம். 3 3 9/40. அப்ப தரணிக்கான புதிய லாப விகிதம் 9/40. அடுத்தது பத்மாவுக்கு பெருக்கிடலாம். 3 2 6/40. அப்ப பத்மாவுக்கான புதிய லாப விகிதம் 6/40. புரியுதுங்களா? அடுத்தது ரம்யாவுக்கான புதிய லாப விகிதம். ரம்யாவுக்கான புதிய லாபம் கணக்கிடும் பொழுது மொத்த லாபத்துல இருந்து பழைய கூட்டாளிகளுக்கான புதிய லாபத்தை கழிச்சிடணும். இங்க மொத்த லாபம் எவ்வளவு? 40. அடிமானம் என்ன இருக்கோ அதுதான் மொத்த லாபம். புரியுதுங்களா? சோ 40 இதுல இருந்து கழித்தல் புதிய கூட்டாளிகளுக்கான புதிய லாப பங்கு எவ்வளவு? அம்பிகாவது 15, தரணிது 9, பத்மாவது 6. இதை எல்லாத்தையும் கூட்டி மொத்த லாபத்துல இருந்து கழிச்சிட்டோம்னா மீதி வரக்கூடியதுதான் ரம்யாவுக்கான லாப பங்கு. புரியுதுங்களா? ரைட். 40 -15 9 24 24 6 30. அப்ப 40 ல் இருந்து 30 கழிச்சா மீதி எவ்வளவு வரும் நமக்கு? 10. அப்ப ரம்யாவுக்கான புதிய லாப பங்கு 10/40. புரியுதுங்களா? ரைட். இப்ப புதிய லாபத்துல புதிய லாப விகிதத்தை பங்குல சொல்லிட்டோம். அடுத்தது நாம விகிதமா சொல்லிடலாம். Therefore, புதிய லாப விகிதம் ஈக்குவல் டு அம்பிகா 15, தரணி 9, பத்மா 6, ரம்யா 10. புரியுதுங்களா? இந்த 4 எண்ணையும் பொது எண்ல வகுக்க முடியாது. அப்ப இதோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? நிறுத்திக்கணும். புரியுதுங்களா? புதிய கூட்டாளிகளுக்கான லாபமானது சதவீதத்துல கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னம்னா எப்படி புதிய லாப பகிர்வு விகிதம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த கணக்கின் மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது இந்த கணக்குல நம்ம தயாரிக்க வேண்டியது தியாக விகிதம். போன கணக்குல உங்களுக்கு எப்படி தியாக விகிதம் கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துருந்தேன், அதை பார்த்து நீங்க இந்த கணக்குக்கு தியாக விகிதத்தை கண்டுபிடிச்சிருங்க. இதோட கூட்டாளி சேர்ப்புல இருக்கக்கூடிய தியாக கணக்குகள் நிறைவடைகிறது. சோ ஒவ்வொரு கணக்கும் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை தெளிவா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கணக்குகள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க. அந்த டவுட்டை தீக்கிறதுக்கு நான் எப்பவும் ரெடியா இருப்பேன். இந்த கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.